ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டூவில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகை முழுக்கள் சாரி மிகை எண் மற்றும் குறை எண் பூஜ்ஜியம் வாக்குகளின் பூஜ்ஜியம் வாக்குகளின் அப்படின்னா மூலங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இந்த மூலங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த பல்லுறுப்பு கோவையை பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன, குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் என்னாச்சு, மைனஸ் ஆச்சு. மைனஸ் என்னாச்சு, ப்ளஸ் ஆச்சு. ஸோ எத்தனை குறிமாற்றங்கள், இரண்டு குறிமாற்றங்கள். ஸோ இங்கே இரண்டுன்னு எழுதிக்கணும். மிகை மூலங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு எழுதலாம், அல்லது டைரெக்டாக இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதிகபட்ச அப்படின்னு எழுதி இந்த இடத்துல ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி எழுது. ஸோ எத்தனை குறிமாற்றங்களோ அத்தனை அதிகபட்ச மிகை மூலம் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன, பி ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க, ஸ்கொயர்டு வந்து அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ குறிமாற்றங்களே இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ குறிமாற்றங்கள் இல்லை. ஸோ அதனுடைய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை இல்லாததால் ஜீரோ. அப்போது குறைமூலங்களின் எண்ணிக்கையும் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ அதாவது குறைமூலங்களின் அதிகபட்சம் ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதாவது அது சாத்தியமே இல்லை. ஸோ அது அதிகபட்சமான சாத்தியமான மிகை பூஜ்ஜியங்கள் இரண்டு, குறை பூஜ்ஜியங்கள் இல்லை. இதில் வந்து கொஸ்டினில் வந்து வளைவரைகளை வரைக, சும்மா ரஃப்பாக தான் கேட்டிருக்கு. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறது நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, பெருக்குனா ஆறு, இது வந்து மைனஸ் அஞ்சு. அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு, எக்ஸ் மைனஸ் மூணு சமம் ஜீரோ. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு ரெண்டு மூணு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு மூணு சும்மா ரஃப்பாக நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டிஷன் டூவில் பி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் சிக்ஸு, இங்கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டெப்பெல்லாம் அதே தான். இங்கே வந்து மிகை வந்து இரண்டு, குறை வந்து எதுவும் இல்லை. இங்கே இது மட்டும் மாறும். இங்கே வந்து காரணிகள் வந்து நமக்கு டூ த்ரீன்னு கிடச்சிது. இதில் டூ த்ரீ கிடைக்க வாய்ப்பில்லை, ஏன்னா பெருக்குனா பதினாறு, கூட்டினா மைனஸ் அஞ்சு அப்படிங்கிற இது வந்து கிடைக்காது. நம்ம கிடைக்கும் எப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஃபார்முலா யூஸ் பண்ணினா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த மாதிரி எழுக்கும்பொழுது இந்த ரூட்டுக்குள்ளே வந்து மைனஸ் வரும். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏனுடைய மதிப்பு ஒன்று, தென் பியினுடைய மதிப்பு மைனஸ் அஞ்சு, தென் சியினுடைய மதிப்பு பதினாறு அப்படின்னு போடுறப்போ இந்த ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரும். மைனஸ் வந்ததுன்னா அது வந்து கற்பனை ஐ ஐ அப்படின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு டுவெல்த்துங்கிறப்போ அது கண்டிப்பாக தெரியும். ஸோ கற்பனை மூலங்கள் மெய்யன் மதிப்பு கிடைக்காது. கற்பனை இல்லை, இது என்ன சொல்லுவோம், மைனஸ் வர்றப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, கலப்பு எண்ணாக கிடைக்கும். ஏன்னா ஐன்னு வர்றப்போ அது கலப்பு எண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த டயக்ராமில் எக்ஸெல்லாம் வெட்டாது, ஏன்னா எக்ஸோட மதிப்பே இல்லை. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு இல்லை அப்படிங்கிறப்போ எக்ஸை வெட்டாமல் நம்ம இந்த இடத்துல சும்மா ரஃபாக போட்டுக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் நைன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் நான்கு மெய்யற்ற தீர்வுகள் உண்டு என காட்டு. இங்கே பவரில் ஒன்பது இருக்குது அப்படின்னா எத்தனை இருக்கும், ஒன்பது மூலங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒன்பது மூலங்களில் ஆறு வந்து மெய்யற்ற தீர்வுகள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இதை இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி மெய்யற்ற தீர்வுகள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கணும். ஸோ குறிமாற்றங்கள் பாருப்போம். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சேஞ்சு, மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ இரண்டு சேஞ்சு, அடுத்தது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு தான் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். குறிமாற்றங்களின் எண்ணிக்கை இரண்டு, அப்போ எத்தனை எண்ணிக்கையோ அந்த அதிகபட்ச மிகை மூலமும் அவ்வாறாகவே இருக்கும். ஸோ அதுவும் இரண்டுன்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன போடணும், பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும் இல்லையா. தேர்ஃபோர் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, அங்கே எக்ஸ் வர இடத்துல எல்லாம் மைனஸ் போட்டுக்க. கவனமாக நீ பார்க்க வேண்டியது இந்த இடத்துல ஒற்றை எண் வர்றப்போ மைனஸ் வரும். எல்லாம் இது ஒற்றை எண், ஸோ மைனஸ் இருக்கும். அந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ இரட்டை எண் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே இரட்டை எண், இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும்.
அடுத்தது இந்த ஒன்றும் எழுதிக்கல. இப்போ குறிமாற்றங்கள் பாரு, மைனஸ் என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னா இருக்குது. ஸோ எத்தனை குறிமாற்றம், ஒரு குறிமாற்றம். ஸோ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று, எத்தனை எண்ணிக்கையோ அதே தான் குறை மூலமாகவும் இருக்கும். ஸோ அதி இந்த இந்த அதிகபட்சங்கிற வார்த்தையை வந்து கண்டிப்பாக நீ வந்து எழுதணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு சொன்னோமா, இப்போ ஒரு ஒன்றாச்சா, ஸோ மொத்தம் மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ மீதியெல்லாம் வந்து மெய்யற்றது. ஸோ மெய்யானது மூன்று மூலங்கள், மெய்யற்ற மூலங்கள் 9-3, 6 மெய்யற்ற மூலங்கள் உண்டு. அந்த மெய்யற்ற அப்படிங்கிறது என்னது, கலப்பு எண் தீர்வுகள் ஆகும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 4ல, x^9-5x²-14x^7=0 எனும் பல்லுறுப்புக்கோவையின் மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து P(x) அப்படின்ட்டுருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குறிமாற்றம் கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் திரும்ப மைனஸ்னே தான் இருக்குது இதில். அப்போ எத்தனை குறிமாற்றம், ஒரு குறிமாற்றம். ஸோ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று, இமீடியட்டாக நம்ம என்ன எழுதிடலாம், அதிகபட்ச மிகை மூலம் ஒன்று. இங்கே எத்தனை வருதோ அதே தான் இங்கேயும் எழுதணும். இந்த அதிகபட்ச அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக நீ வந்து கரெக்டாக எழுதணும். அடுத்து என்ன போடணும், P(-x) அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ஸோ P(-x) அப்படிங்கிறப்ப இது இந்த மாதிரி எழுதிக்க, இங்கே கவனமாக நீ பார்க்க வேண்டியது, ஒற்றையன் வர்றப்போ மைனஸ் வந்து இருக்கும் இங்கே. ஸோ இங்கே மைனஸு, இதுவும் மைனஸ் தான், குறிமாற்றம் இல்லை. ஆனால் இந்த மைனஸு இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ குறிமாற்றம், எத்தனை குறிமாற்றம், ஒரு குறிமாற்றம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று, உடனே அதனுடைய குறை மூலம், P(-x) எடுக்கிறப்ப குறை மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ கொடுக்கப்பட்ட கோவையானது அதிகபட்சமாக ஒரு மிகை மூலமும், குறைந்த அதிகபட்சமாக ஒரு குறை மூலமும் பெற்றிருக்கும். தென் த லாஸ்ட் ஒன், இது கொடுக்கப்பட்ட கோவை, இதனுடைய மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியங்களின் துல்லியமான எண்ணிக்கையை காண்க. மொத்தம் கிடைக்க வேண்டிய மூலங்கள் எவ்வளவு, 9. ஸோ 9 மூலங்கள் நமக்கு கிடைக்கணும், எவ்வாறுன்னு பார்க்கலாம். இங்கே P(x)ன்னு இருக்குது, குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எல்லாமே ப்ளஸ்ஸு, அப்போ குறிமாற்றம் நிகழவே இல்லை, அப்போ 0. அப்போ அதிகபட்ச மிகை மூலமே கிடையாது, அதுவும் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா P(-x) அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸு. ஸோ குறை மூலம் நமக்கு இல்லை. அடுத்து வந்து இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணும். டோட்டலாக இங்கே எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா P(x) கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. எக்ஸுங்கிற இடத்துல 0 போட்டோம்னா இது 0 கிடைக்குது. ஸோ ஒரு ஒரு டேர்ம்னு 0 போடுறப்போ இந்த மாதிரி இது கிடச்சதுன்னா உடனே x-0 ஒரு காரணி. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சப்போஸ் இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணி 0 வந்தால் வி ரைட் x-1 ஒரு காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி 0 ஒரு காரணி. 0 என்னது, கண்டிப்பாக இது ஒரு மெய்யன். ஸோ இது மெய்யனாக இருக்குது. அப்போ நமக்கு எட்ட எத்தனை மூலம் கிடைத்தது, ஒரு மூலம் வந்து கிடச்சிருச்சு. அப்போ மொத்தம் வந்து 9 மூலங்கள் இருக்குது, ஒரு மூலம் கிடச்சிருச்சு, மிச்ச 8 மூலங்கள் கலப்பெண் பூஜ்ஜியமாக இருக்கும். தேங்க்யூ.